ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சாமந்தி கட்டிங்ஸு மண்ணில் எண்ணெய் சேர்த்து நட்டா நல்லா வளரும், கண் வேர் பிடிச்சி சீக்கிரமான்ட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஏற்கனவே நான் கட்டிங்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தொட்டியில் இருந்ததில் அந்த சாமந்தி செடி இது எல்லோ கலரு. இப்போ நம்ம இதெல்லாம் கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். எப்போவுமே சாமந்தி கன்று காலையில் தான் கட் பண்ணிடணும், சாயங்காலத்தில் கட் பண்ணக்கூடாது, தண்ணியில் போட்டு வைக்கணும். காலையில் கட் பண்ணிட்டீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங்காக நட்டுடலாம். நல்லா அப்போ தான் ரொம்ப நல்லது சாமந்தி கன்றுக்கு. ஏற்கனவே பாருங்கள், இது வந்து ஏற்கனவே பதியம் பண்ணது கம்போஸ்ட்டு போட்டோம் நம்ம பிளான்ட்டுக்கு. இப்போ கம்போஸ்ட் போட்டு விஜிடபிள் கம்போஸ்ட்டு போட்டு தண்ணி டெய்லி விட்டுன்னு இருக்கேன். நம்ம இந்த மாதிரி நம்மளே ரெடி பண்ணிவிட்டு வைக்கிற செடியெல்லாம் நல்லாயிருக்கும். சாமந்தி செடி எப்போவுமே சொல்கிறது தான், சாமந்தி செடி எப்போவுமே புதுசாக வாங்கினீங்கன்னா கட் பண்ணி வச்சிடணும், அதாவது கட்டிங் சேர்த்து நட்டுடணும். அப்போ தான் வேர் பிடிச்சதுக்கப்புறமா நம்ம நிறைய செடி உருவாக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறது அப்பப்போ நான். ஏன்னா சில பேர் வந்து வாங்கி வச்சுட்டு அதே செடியை பார்த்துக்கின்னு இருப்பாங்க, நல்லா பூத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம கொஞ்சம் முட்டோடவே கட் பண்ணி வச்சு தான் வேர் பிடிச்சிடும். சப்போஸ் மணலில் கூட நீங்கள் வேர் பிடிக்கிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேறு சாயில் நட்டுடலாம். ஏற்கனவே மண்ணெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கம்போஸ்ட் எல்லாம் கலந்த மண்ணாக பழைய மண் அதில் தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் வேர் பிடிச்சி அதுக்கப்புறமா சாயில் மாற்றி வைக்கிறது அது வேறு விதம். நம்ம வந்து கம்போஸ்ட் மண்ணை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நடுறது ஸ்ட்ரெயிட்டாக, அதுக்கப்புறம் மாற்றினா மாற்றலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். பாட்டோடவே பெரிய பாட்டி, கொஞ்சம் பெரிய பாட்டி இது, குட்டி கப்பில் குட்டி கப்புலேயும் தனியாக வச்சு எப்படி நடணும்னு சொல்கிறேன் பாருங்கள். மண் இது இதில் வந்து மாட்டு சாணம் கூட இருக்குது நிறைய. மாட்டு சாணமும் மண், பழைய மண், கம்போஸ்ட் கொஞ்சமாக இருக்குது, அதுக்குள்ளே வேப்பையலை அதெல்லாம் நான் நிறைய போட்டு வச்சுருவேன் மண்ணுக்குள்ளே. அதனால் இப்போ நம்ம தனியாக போடணுன்னு அவசியம் இல்லை. ஒரு வாட்டி நீங்கள் அப்படியே கலந்துட்டு 1 மந்த் அப்படியே வச்சுருந்து சாயலுக்குள்ளே நட்டுடலாம். அப்போ அந்த செடிக்கு நீங்கள் தொட்டி மாற்றணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் தொட்டி மாற்றணும்னா பெரிய தொட்டிக்கு மாற்ற வேண்டியதாக வரும். இந்த கப்பு தொட்டியில் நீங்கள் வச்சிங்கன்னா, அதுக்காக சொல்கிறேன். இது வந்து இந்த சின்ன கப்பில் நான் வச்சிருந்து சின்ன சின்ன கவரில் இந்த 10 ரூபீஸ் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்கும் அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தொட்டிக்குள்ளே வச்சுது அந்த மாதிரியெல்லாம் வளர்ந்துருக்கு பாருங்கள். இதிலே கூட ஸ்ட்ரெயிட்டாக நட்டிடலாம். நம்ம எருவெல்லாம் ஒரே டைம் கூட கலந்து, அது போல் தான் நான் ஒரே டைம் எருவெல்லாம் கலந்து கம்போஸ்டான மண் இது, இது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நட்டிடலாம். சப்போஸ் நீங்கள் அளவெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, நீங்கள் ஒரே டைம் எல்லாமே சொல்லிட்டீங்களேன்னா, இப்போ 1 கப்பு மண், 2 கப்பு மணல் செம்மண், செம்மண்ணும் பழைய மண்ணும். ஏன்னா 1 கப்பு மணல் சேர்த்திங்கன்னா 2 கப்பு மண் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1/2 கப்பு வந்து கம்போஸ்ட்டு, கொஞ்சமாக 1 பிடி வேப்பையெல்லாம் சேர்த்துக்கணும். நீங்கள் ஏதாவது எருவு சேர்க்கணுன்னா கடுகு பவுட்ரு நீங்கள் பவுட்ரு பண்ணிட்டு கூட சைடில் கலந்து விட்டுடலாம், அப்படின்னு செய்யலாம். வாழைப்பழம் தூள் அதெல்லாம் இருந்தாலும் சப்போஸ் இருந்ததுன்னா நீங்கள் மிக்சி கப்பில் அரைச்சிட்டு சாயலுக்குள்ளே சேர்க்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கடுகு பவுட்ரு மட்டுமே சேர்த்துட்டு மண்ணில் கலந்துட்டு நட்டிடலாம். மண் பாருங்கள் நல்லாயிருக்கும். மண்ணில் மேலே வேறு செடி வச்சுருந்தேன், அதனால் செம்மண் விழுந்துச்சு, இது பழைய மண் தான் பாருங்கள். எவ்வளோ நல்லாயிருக்கு, நல்லா பிளாக்காக இருக்கணும் சைடில், அப்போ நல்லாயிருக்கும் பிளான்ட்டு. நம்ம வளரும் போது நம்ம எந்த எருவு போட்டாலும் நல்லா வளரும். கொஞ்சமாக மணல் எப்போவுமே மண்ணுக்குள்ளே இருக்கணும். ஏன்னா சாமந்தி செடிக்கு மணல் போட்டால் தான் தண்ணி ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கி போயிடும், பாட்டிலேருந்து கீழே இறங்கிடணும். அப்போ தான் அழுகல் நோய் வராமல் இருக்கும் பிளான்ட்டுக்கு பாருங்கள். இது வந்து தண்ணியில் போட்டு வச்சதுனால நல்லா ஸ்டிஃபாகவே இருக்குது. தண்ணியில் போட்டு வச்சிடணும் எப்போவுமே, அப்போ தான் இலையெல்லாம் லீஃபெல்லாம் வந்து சாஞ்சிக்காமல் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், நடுறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ இந்த பாட்டுக்கு எத்தனை செடி நடுறதுன்னா, நம்ம 3 செடி நடுவோம். கொஞ்சம் லிமிட்டான பாட்டி இது, ரொம்ப குட்டி பாட்டி இல்லை, அதனால் நான் 3 கன்று வைக்கிறேன். நீங்கள் பொறுமையாக மண் ரெடி பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் நாளைக்கு கம்போஸ்ட் மண்ணை உருவாக்கிட்டு, இப்போ நான் சொன்ன அளவெல்லாம் போட்டுட்டு அப்படியே வச்சுருந்துருக்கணும். 1 மந்த் அப்படியே வச்சுருந்தா அதுக்கப்புறம் கூட நடலாம் நீங்கள், அதாவது காய்கறி வேஸ்ட்டு அப்படியெல்லாம் போடுற மாதிரி தான் சொல்கிறேன் நான். இப்போ தண்ணி வந்து ஏற்கனவே சாயில் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணீர் அதிகமாக விடக்கூடாது, நட்டு மட்டும் வச்சுருந்தா மறுநாள் தெளிச்சிக்கலாம்.
சப்போஸ் மழை பெஞ்சுது இன்னைக்கு வைக்கலாமான்னா நட்டனன்னு வைக்கலாம், அப்புறமா வைக்கக்கூடாது. அதாவது வேர் பிடிச்சதுக்கப்புறமா சின்ன கண்ணுங்கள்லாம் ரொம்ப நேரம் மழையில் இருக்கக்கூடாது. பாருங்க, ஏற்கனவே நான் உருளைக்கிழங்கு தோல், வெங்காயம் தோல், கொஞ்சமாக பூண்டு தோல் இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். இது வந்து அப்படியே நீங்கள் இந்தளவுக்கு இதில் வந்து வாழைப்பழம் தோல் மட்டும் சேர்த்துக்கணும், நீங்கள் கொஞ்சமாக பீட்ரூட் தோல் இருந்தால் சேர்த்துக்கலாம். அஞ்சு பொருள் நீங்கள் ஃபுல்லாக சேர்த்துட்டு சாயலுக்குள்ளே கலந்துட்டு 1 மந்த் அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறமா கூட பிளான்ட் நடலாம். காமிக்கிறேன் எந்தெந்த பொருள் இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சின்ன கப்பில் ஒரு பிளான்ட் நடலான்னு இருக்கேன். இப்போது இது குட்டி கப்பில் நான் நடுறேன், ரொம்ப குட்டி கப் இது. இதில் எப்படி நடுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சாயில் போட்டுக்கணும். பட் கொஞ்சமாக சாயில் போட்டு ஒரு பிடி அளவுக்கு தான் நான் மண் போட்டுருக்கேன். இதுக்குள்ள கொஞ்சமாக வந்து வெங்காயம் தோல் போட்டுருக்கேன். ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சம் மண் தான். அதனால் இது போல் நம்ம வெங்காயம் மட்டுமே, வெங்காயம் தோல் மட்டுமே சேர்த்துக்கூட பிளான்ட் நடலாம். இது போல் வெங்காயம் தோல் சாயில் மட்டுமே கலந்துட்டு கட்டிங்ஸ் வைக்கலாம், சமந்தி கட்டிங்ஸு. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி மண்ணை ரெடி பண்ணிட்டு வைக்கலாம், இல்லை அப்படியே மண்ணில் எல்லாம் காயும் கலந்து 1 மந்த் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நடலாம். நான் வந்து இதில் வெங்காயம் தோல் சாயில் மட்டுமே போட்டிருக்கேன். அப்புறமா வேர் பிடிச்சதுக்கப்புறமா இது வேறு தொட்டியில் நடணும். சின்ன கண்ணு ரொம்ப இது. நீங்கள் சப்போஸ் சாமந்தி செடி வரவே இல்லை, சில பேர் சொல்லியிருக்காங்க கமெண்ட்டில், அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் நீங்கள் இது போல் கட்டிங் சேர்த்துட்டு பாருங்கள், இது போல் படுக்க வச்சிடணும். தொட்டியில் படுக்க வச்சுட்டு சாயில் இது போல் போட்டு வச்சிடணும். அதாவது உங்களுக்கு அந்த மாதிரி படுக்க வச்சுட்டு கண் மண் போட்டிங்கன்னா சின்ன கல் எடுத்து இது மேலே வைக்கணும், வேர் பிடிச்சிக்கும் சீக்கிரமாக. சப்போஸ் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் நான், சாமந்தி கண் வேறே பிடிக்கல காஞ்சி போகுது அப்படி வச்சா கூட அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி படுக்க வச்சுட்டு பட்டுக்குள்ளே சாயில் போட்டு வைக்கணும் முடி. இந்த மாதிரி குட்டி கப்பில் எதுக்கு வைக்கிறேன்னா அதுக்கப்புறம் நம்ம பாட் மாற்றுறதுக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் இடமும் நம்மளுக்கு கொஞ்சமாக தேவைப்படும். அதுக்கு சொல்கிறேன் நான், எல்லா கட்டிங்ஸும் நம்ம நிறைய ஒரே தொட்டியில் வச்சிடக்கூடாது. ஒரு தொட்டிக்கு ஒரு பாட்டுக்கு 3 கண் வைக்கணும், அப்போ தான் நல்லது. 3 கட்டிங்ஸ் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சின்ன கட்டிங்ஸ் எடுத்து நான் இந்த மாதிரி சின்ன கப்பில், ஏன்னா பெரிய கட்டிங்ஸ்க்கு பெரிய தொட்டி தேவைப்படும், அதுக்காக நான் இப்படி வச்சுருக்கேன். இது வந்து சின்ன கப்பு, இது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம மாற்றிக்கலாம் வேறு தொட்டிக்குள்ளே. நான் அதுக்காக தான் இது போல் வச்சுருக்கிறேன். ஏன்னா எல்லா மண்ணும் ரெடி பண்ணணும். நம்ம இது போல் நட்டால் கூட நல்லது, எல்லாம் கொச்ச கொச்சம் நீங்கள் நட்டுட்டிங்கன்னா இந்த பூச்செல்லாம் வந்துடும் சீக்கிரமாக. அதுக்காக சொல்கிறேன் நான், மா பூச்செல்லாம் சீக்கிரமாக பிடிக்கும். அதுக்காக கொஞ்சமாக வந்து நீங்கள் வேர் பிடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் வேப்பையில் ஸ்ப்ரே பண்ணணும், அப்போ தான் நல்லது பிளான்ட்டுக்கு. இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள், நல்லா வளருது. கம்போஸ்ட்டு நான் வந்து போட்டிருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஏன்னா அப்பப்போ நம்ம கம்போஸ்ட்டும் சேர்க்கணும். பச்சை காய்கறிகள்லாம் நம்ம நட்டு மண்ணுக்குள்ளே நட்டுட்டோம், கட்டிங்ஸ் வேர் வந்து கொஞ்ச நாள் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கம்போஸ்ட் போட்டதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லா வளருது பாருங்கள். ஏன்னா மண்புழுலாம் வரும் அந்த மாதிரி போடும்போது. கொஞ்சமாக காஞ்ச சாணமோ இல்லை மக்கெண்ணெய் எருவோ நீங்கள் போடணும் கவுடங்கு, அப்போ தான் நல்லது பிளான்ட்டுக்கு. எப்போவுமே செடி வளர்த்திங்கன்னா கவுடங்கும் கொஞ்சம் சேர்க்கணும், மாட்டு சாணம், அப்போ தான் நல்லது. நல்லா காய வச்சுட்டு சேர்க்கலாம், இல்லை மக்கெண்ணெய் எருவும் சேர்க்கலாம். இது போல் நீங்கள் கட்டிங்ஸ் நட்டதுக்கப்புறமா மரணம் சோண்டா போல் தெரிஞ்சதுன்னா ஷேடில் தான் வைக்கணும். எப்போவுமே நட்ட உடனே வெயிலில் வச்சிடக்கூடாது, சன்லைட்டில் வச்சா காஞ்சிடும் கிளை. அதுக்காக தான் சொல்கிறது, நல்லா வேர் பிடிக்கிற வரைக்கும் நீங்கள் நிழலில் தான் வைக்கணும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி மேலுக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம். நிறைய தண்ணி மேலே ஊற்றாமல் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஸ்ப்ரேயில் வச்சு தண்ணி ப்ளெயின் வாட்டரு நல்லது, ஃப்ரெஷ் ஆகிடும் பிளான்ட்டு. ஏன்னா கொஞ்சம் நட்டு அதிர்ச்சியில் அப்படி இருக்கும் கட்டிங்ஸு, சில கட்டிங்ஸ் நல்லா தான் இருக்கும், சில கட்டிங்ஸ் வந்தால் போல் தான் தெரியும். அதுக்கப்புறம் சரியாயிடும் அதுவே 3 டேஸ்க்கு அப்புறம். மேலே சப்போஸ் நீங்கள் கவர் போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்குங்க. கவரில் நான் நிழலில் வைக்கிறதுனால நம்ம கவர் எதுவும் போடத்தவில்ல, கொஞ்சம் கூட வெயில் படக்கூடாது. இப்போ இது போல் கட்டிங்ஸ் எல்லாம் நம்ம நட்டுட்டோம், உடனே எரு போடக்கூடாது. நல்லா வேர் பிடிச்சி நல்லா வளரும் போது கம்போஸ்ட் போடணும். அதாவது கொஞ்சம் நிறைய பிரான்ச்சஸ் வரணும்னா நுனி கிள்ளி விடணும், அதுவும் இப்போ செய்யக்கூடாது. 15 டேஸ் கழித்து நுனி கிள்ளி விடணும், அப்போ தான் நிறைய பிரான்ச்சஸ் வரும் பிளான்ட்டில் சாமந்தி கண்ணில்.
எப்படி வேர் வந்தால் கண்டுபிடிக்கிறதுன்னா, பிளான்ட் எப்படி வளரும், சப்போஸ் வளரல அப்படியே வச்சுது வச்சபடியே இருக்குது, இலையெல்லாம் நல்லதாக இருக்குது, க்ரீன் கலரில் தண்டு ஸ்டெம்மெல்லாம் நல்லதாக இருக்குதுன்னா 15 டேஸ்க்கு வேர் வந்துடும். இன்னும் 10 டேஸ் கழிச்சு கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து பார்க்கலாம். 15 டேஸ்லேயே எடுத்து பார்த்துடலாம் எரு வேர் வந்ததுன்னா. நீங்கள் சப்போஸ் இல்லை வேர் வர்றதுன்னா பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் பிளாஸ்டிக் கவர் வந்து அதுக்குள்ளே சாயில் போட்டு நட்டு வச்சிடலாம். அப்போ வேர் வர்றது 15 டேஸ் கழிச்சு நீங்கள் வேர் பார்க்கலாம். எடுத்து பார்க்கணுன்னா தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மெதுவாக எடுக்கணும். அப்படியே கையில் பிடுங்காமல் சாஃப்டாக எடுக்கணும் மெதுவாக, இல்லைன்னா உடஞ்சிரும் வேரெல்லாம். அதுக்கு சொல்கிறேன் நான், சப்போஸ் நீங்கள் அந்த பாட்டிலே நான் நடப்போகிறேன் எடுத்து பார்த்தாச்சு வேர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாயில் சேர்த்து நட்டிடலாம். அதாவது ஸ்டெம்முக்கிட்ட மட்டும் காற்று போகாமல் லேசாக மண் வந்து அணைச்சி விடணும். திருப்பி வேர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பார்க்குறதா இருந்தால் சொல்கிறேன். சப்போஸ் அப்படி இல்லை அதிலே வைக்கல நான் வேறு பாட்டு மாற்றுறேன்னா, நீங்கள் வேறு பாட்டில் மாற்றிக்கலாம். நட்ட உடனே கூட நீங்கள் வேர் பிடிச்சி நட்ட உடனே கூட நீங்கள் நிழலில் வைக்கக்கூடாது. 3 டேஸ் அப்படியே வெயில் இல்லாமல் நிழலே வச்சுருந்தீங்கன்னா அப்போ தான் நல்லது சாமந்தி கண்ணுக்கு. இந்த வீடியோவில் தான், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.